இதில் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ச ஆடை கைத்தொழிற்துறை தற்போது முகம் கொடுத்துள்ள சவால்களை அடையாளம் கண்டுள்ள அரசாங்கம் அதன் உற்பத்தி திறனையும் தரத்தையும் அதிகரிப்பதற்கு முழுமையான அனுசரணையினை வழங்க தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இதற்கு திட்டமிட்ட வகையில் நிகழ்ச்சி திட்டம் ஒன்றின் ஊடாக நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் ஏற்றுமதியை இலக்காக கொண்ட கைத்தொழிற் துறைகளுக்கு மத்தியில் ஆடை துறை முக்கிய இடம் வகிக்கின்றது இலங்கையை உயர்தரம் வாய்ந்த ஆடைகளுக்கான உலகளவில் போற்றப்படும் தரச்சின்னமாக மாற்றும் வாய்ப்பும் கிடைக்கப்பெற்றுள்ளது உள்நாட்டு ஆடைகள் தொழிற்துறையில் புதியதொரு எழுச்சியை ஏற்படுத்தி பாரிய அந்நிய செலவாணியை ஈட்ட முடியும் என்றும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் இந்த இலக்கை அடைந்து கொள்வதற்காக அரசாங்கம் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயற்பட்டு வருவதுடன் இதன் மூலம் இவ்வரிடம் எதிர்பார்க்கப்படும் இலக்கு ஐந்து தசம் ஒன்று மில்லியன் அமெரிக்க டொலர்களாகும் என்றும் குறிப்பிட்டார் அதேநேரம் எதிர்பார்க்கப்படும் இலக்கை அடைந்து கொள்வதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக வர்த்தகர்கள் ஜனாதிபதியிடம் உறுதியளித்தார்கள் சுகாதார நடைமுறைகள் காரணமாக இத்தொழில்துறையின் முன்னேற்ற பயணத்திற்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் குறித்தும் வர்த்தகர்கள் தெளிவுபடுத்தினர் நாட்டின் பொது சுகாதார நிலைமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் ஆடை கைத்தொழிற்துறைக்கு சில சுகாதார பரிந்துரைகளை தளர்த்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆராய்வதற்கும் முன்மொழியப்பட்டது மேலும் இத்தொழிற்துறையின் மனிதவள பற்றாக்குறை குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் தரம் மற்றும் பாதுகாப்பான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதன் மூலம் இத்தொழிற்துறைக்கு இளைஞர் யுவதிகளை ஈர்க்க முடியும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் முதலீட்டாளர்களின் விசா கால எல்லையை நீடித்தல் விசா வழங்கும் போது நெகிழ்ச்சியான கொள்கை ஒன்றை பின்பற்றுவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான தினேஷ் குணவர்தன நிமா சிரிபாலடி சில்வா பவித்ரா வன்னியாராச்சி இராஜாங்க அமைச்சர்களான சுதர்ஷினி பெர்னாண்டோ புல்லே சன்ன ஜெயசுமன ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தர உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்